ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் நியூஸ் எபிசோட் 8. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, குவால்காம் ஸ்னாப் டிராகன் வந்து ஒரு புது ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்காகவே வந்து ஒரு செம பவர்ஃபுல்லான ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து குவால்காம் ஸ்னாப் டிராகன் 690. இந்த ப்ராசஸர் வந்து 675 ஒரு அப்கிரேடு அப்படின்னே சொல்லலாம் நம்ம. அண்ட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G கேப்பபிளான ப்ராசஸர் இது. ஸோ இதில் வந்து 5G கேப்பபிலிட்டி இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா, இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், 2GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரையோ 560 கோர்ஸ். இந்த ப்ராசஸரை வந்து 8nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பவர் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் இது. பை த சேம் டைம் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னாப் டிராகன் 675 கம்பேர் பண்ணும்போது 20% வந்து CPU பூஸ்டர் இருக்குது. பை த சேம் டைம் வந்து GPUன்னு எடுத்துட்டோம்னா, இங்கே தான் வந்து ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 60% வந்து உங்களுக்கு GPU பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஸ்னாப் டிராகன் 675 யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல அப்கிரேடாகவே இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஜென்ரேஷன் ப்ராசஸருக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடு இருக்காது. பட் இதில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, இதில் வந்து 120Hz டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ தட் வந்து இனிமேல் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் 90Hz டிஸ்பிளே கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்லேயே வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் 4K HDR வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் இந்த ப்ராசஸரில், அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் AI கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து 70% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, AI வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க ISP நம்ம எடுத்துட்டோம்னா, குவால்காம் ஸ்பெக்ட்ரா 355L. ஸ்னாப் டிராகன் 675 255L யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட இது ஒரு நல்ல அப்கிரேட். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் இதில் வந்து ஓரளவு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கேமரா கேப்பபிலிட்டி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமராஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, 192MP சப்போர்ட் இருக்குது இதில். அண்ட் இந்த ப்ராசஸரில் குயிக் சார்ஜ் 4+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து அடுத்த வருஷத்தில் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் ப்ராசஸரில் உங்களுக்கு கேமிங் கேப்பபிலிட்டி, CPU எல்லாமே வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்து மற்ற பிராண்ட் எல்லாருமே வந்து இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மாஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் பற்றி உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்து நம்ம எபிசோட்லேயே வந்து இந்த நியூஸ் தான் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். டெக்னோ ஸ்பார்க் பவர் 2 10,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 23rd ஜூன்லேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா, 7-inch IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். பட் இதோட ரெசல்யூஷன் வந்து HD+ 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 269 PPI. இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு டீசென்ட்டான டிஸ்பிளேனே சொல்லலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா, மீடியாடெக்கில் வந்து ஹீலியோ P22, ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் வந்து போன வருஷம் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் வந்து இதே ப்ராசஸர் கண்டினியூ பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துட்டோம்னா, இதில் வந்து 6000mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 18W சார்ஜர் பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரியும் இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. ஸோ இந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 2.5 hoursலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் டெக்னோலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 hourலேயே வந்து 50% ஆஃப் த சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துனா, சிங்கிள் வேரியன் தான், 4+64GB செல் பண்ணுறாங்க. அண்ட் கேமராஸ்ன்னு எடுத்துட்டுனா, பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 16MP, 5MP ஒய்டு, 2MP மேக்ரோ, 2MP வந்து ஏதோ லோ லைட் சென்சார்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துனா, 16MP ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன். இதெல்லாம் ஹைலைட்டில். முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, இவங்க பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் வந்து 220g, கிட்டத்தட்ட ஒரு 1/4 kg. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேவும் பெருசாக இருக்குது, பேட்டரியும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாமே வந்து சூப்பராக விளையாடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு என்ட்ரி லெவல் சிப்ஸ் தான், உங்களுக்கு நார்மல் டே டு டே யூசேஜுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ரொம்ப இன்டென்ஸெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னுச்சுனா, கண்டிப்பாக லேகு அங்கங்கே தட்டர் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டெடிக்கேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா, கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை பற்றி ஒரு நாளைக்கு மார்னிங் வேணா அப்டேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, நான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, பேக்கப்புக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவை. ஒரு என்னோடய யூசேஜ் லைட் யூசேஜ் தான், பட் பேட்டரி பேக்கப் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள்.
அண்ட் இதை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரே பிராண்டு தான், ஓப்போ ரியல்மி எப்படி அதே மாதிரி தான் இவங்களும். சர்வீஸ் சென்டர் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இன்கேஸ் வேறு ஏதாவது சேர்ந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புது பிராண்டு வாங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் சப்போர்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. பட் இதில் ஒன்று மைனஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெக்னோ ஸ்பார்க் பவரில் வந்து உங்களுக்கு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே தான். அந்த ஸ்மார்ட் ஃபோன் 8500 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதோட அப்கிரேடு வந்து இவங்க அப்படியே டிஸ்பிளேல கை வச்சுட்டாங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இது வாங்குறதும் வாங்காததும் வந்து உங்கள் விருப்பம் தான். அடுத்து சாம்சங் தரப்பில் வந்து சாம்சங் A21S லான்ச் பண்ணிட்டாங்க ஃபைனலாக இந்தியாவில். இதை பற்றி வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோலேயே வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 12-13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒர்த்தாக இருக்கும். பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் நம்ம எடுத்துருந்தா 16,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஒரு ஒர்த் இல்லாத ஸ்மார்ட் ஃபோனை வந்து தூக்கிட்டு போய் 17,000 ரூபாய் செக்மெண்ட்டில், அதுவும் இதுக்கு 6+64 வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே எடுத்துட்டிங்க அப்படின்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. TFT பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு IPS கொடுத்துருந்தாச்சும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ப்ரைஸிங் வந்து ஓவர் ப்ரைஸாக லான்ச் பண்ணுறது வந்து ஒரு கரெக்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் வந்து ஆஃப்லைனில் செல் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப்லைனில் வாங்குறதும் வந்து மக்கள் தான். பட் இதே ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஓப்போவில் பார்த்தோம்னா கூட ஓப்போவில் ஸ்னாப்ட்ராகன் 665 6GB ரேம் அண்ட் 120GB ஸ்டோரேஜோட வருது. இதை விட 665 வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான். இதில் வந்து எக்ஸினோஸ் 850 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்னாப்ட்ராகன் 450 எடுத்துட்டோம்னா அதோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான சிப்பு. இதில் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 17,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணிட்டு வெறும் HD+ டிஸ்பிளே, TFT டிஸ்பிளே இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து செம்ம கடுப்பாகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட வந்து தூரமாகவே இருங்க. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது தான் நான் சொல்லுவேன். இதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு சாம்சங்லேயே வந்து M31, M21, A50S இதெல்லாமே வந்து ஒரு ஃபார் பெட்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் அவங்க பிராண்டோட வேல்யூ வந்து அவங்களே வந்து டைல்யூட் பண்ணி கெடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு டெக் அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருந்தா அதில் IQ3 இருக்குது பார்த்தீங்களா. இனிஷியலாக வந்து ஒரு 37,000-38,000 லான்ச் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு, 35,000 ரூபாய்க்கு வந்தது. உங்ககிட்ட ICICI கார்டு இருந்ததுன்னா 3,000 ரூபாய் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட், 32,000 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 865 UFS சப்போர்ட்டு. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த 32,000க்கு வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்குது. அண்ட் அடுத்து வந்து ரியல்மி X3 அண்ட் X3 சூப்பர் ஜூம் வந்து இந்தியாவில் 25th லான்ச் பண்ண போகிறதா பேனர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த X3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 120,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். X3 சூப்பர் ஜூம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் தான் இருக்கும். காஸ்ட்லி அப்படின்னா ஒரு 25-30 அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் ரூமர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா X3 வந்து 855 இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா கூகுளில் போய் நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கன்னா செப்டம்பரில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரதா இருந்தால் ப்ரைசிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து சூப்பராக பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். அந்த DZ20 Pro இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சோல் டிஸ்பிளே, ஒரு குவாட் கேமரா செட்டப் இந்த மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 768 CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ HTC ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இனி நம்ம எபிசோட் வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பை.